கேரள வனப்பகுதியில் யானைகள் உயிரிழப்பு அதிகரித்து வருவது தொடர்பாக அம்மாநில வனத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கேரளத்தின் வனப்பகுதியில் கடந்த 2015 முதல் 2023 ஆண்டு வரையில் சுமார் 845 யானைகள் உயிரிழந்திருப்பதாக வந்த புகாரின் அடிப்படையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரித்து வருகிறது. அதன்படி தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா தலைமையிலான அமர்வின் உத்தரவில் வனப்பகுதியில் இருக்கும் 10 வயதுக்குட்பட்ட யானைகளில் 40% நோய் பாதிப்பு காரணமாக உயிரிழப்பதை கவனத்தில் கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்விவகாரம் தொடர்பாக கேரள மாநில முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் தலைமை வனவிலங்கு காப்பாளர் ஆகியோர் பதிலளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள வனத்துறை அதிகாரிகள் பதில் மனு தாக்கல் செய்ய 4 வாரங்கள் அவகாசம் கேட்டுள்ள நிலையில் செப்டம்பர் 30 தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது.